வெளிப்படையா சொல்றோம். இனிவரும் காரங்கள்ல அவங்களுடைய முழு தகவலை கொடுக்கறது ரெடியா இருக்கும். போலி போராளிகள் யாருங்கிறத மக்களுக்கு ரொம்ப தெளிவாக அடையாளம் கட்ட நாங்க ரெடியா இருக்கும். ஏன்னா இந்த பத்திரிகை சந்திப்பு நாங்க மெயினா இப்போ எல்லாரையும் நாங்க கூட்டியிருக்க கூட்டம் எதனால அப்படின்னா, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக. என்ன நோக்கம் அப்படின்னா, இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனையை வச்சு ஃபியூச்சர்ல நாங்க இப்போ என்ன பண்றோம், இது எல்லா விஷயங்களும் கலெக்ட் பண்ணி எங்களுடைய உண்மை சம்பவம் என்ன அப்படின்னு அதை கண்டறிவதற்காக தலைமை நீதிபதி அவர்களிடமோ, தலைமை காவலர் அவர்களிடமோ, நீதி அரசர் அவர்களிடமோ, நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களிடமோ இது சார்ந்த மனு கொடுக்க இருக்கிறோம். எல்லா வித செயல்களையும் சிபிஐ கண்டிப்பா உத்து நோக்கிட்டு இருக்கு. அவங்க ஒரு ஆய்வறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ இதன் முடிவிலையும் நாங்க கொடுக்க போற மனு அடிப்படையிலேயே கண்டிப்பாக நடவடிக்கை என்பது காவல்துறை எடுக்கப்பட வேண்டும். அதுல கண்டிப்பாக பொய் போராளிகள் யாரு என்பது உண்மை நிலவரம் வெளிச்சமாக வெளிவரும். நீங்க கேட்ட மாதிரி பெயர்கள் உட்பட, படங்கள் உட்பட யார் யாரு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க என்பது கண்டிப்பாக வெளிவரும். அது மட்டும் இல்லாம நான் காவல்துறையினருக்கு கேட்டுக்கொள்கிற ஒரே விஷயம் தான், அன்னைக்கு கலவரத்துல காவல்துறையினால பாதிப்பு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கலவரத்திலையும் நம்ம ஊருக்காரங்க காவலர்கள் நிறைய பேர் நம்ம மக்களுக்கே உதவியும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கப்புறம் பொய் போராளிகளை தயவு செஞ்சு கண்காணிச்சு அவங்க மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இன்னும் விட்டுட்டு இருந்தோம்னா மறுபடியும் இந்த சம்பவம் ஒவ்வொரு நாளும் நடக்கும். ஏன்னா தூத்துக்குடி என்பது இப்போ ஒரு மக்கள் தனிச்ச அவன் வீட்டுல இருந்து வெளியே வர்றான்னா அவனுக்கு தைரியம் இல்லை, அவனால சுதந்திரமா வெளியே நடமாட முடியல, அவனுடைய வாழ்வாதாரம் பறிபோகுது. ஒரு கூலி தொழிலாளி ஆகட்டும், ஒரு சக மனிதனாகட்டும், ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடிய ஒரு நபராகட்டும் தைரியமா வெளியேற முடியல. இன்னைக்கு என்ன கலவரம் நடக்குமோ, இன்னைக்கு ஃபேஸ்புக்ல அந்த ஒரு பதிவிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வந்து கூட்டம் கூடி நம்ம போராட்டம் பண்ணணும், உயிர் நீத்தாது கண்டிப்பாக நம்மளுடைய நீதியை வாங்கணும், இப்படி சொல்லி சொல்லி தான் 13 பேர் உயிரை நம்ம கொடுத்துருக்கோம். உயிரை கொடுத்து நீதி வாங்கணும் அவசியம் இல்லை. நீதி என்னைக்குமே நடுநிலையாக செயல்படுகிறது. அமைதியாக இருங்க மக்கள், யாருமே எதையும் நம்ப வேண்டாம். கண்டிப்பாக நீதித்துறையை நம்பி நம்ம எல்லாரும் இருக்கிறோம். இவங்களாம் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் மனு கொடுப்பதற்காக ஒரு ரிசர்ச் பண்ணி அதோடைய ஆய்வறிக்கையை நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய எல்லா வித அலிகேஷன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு